இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இஸ்லாமியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பக்ரீத் பண்டிகையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மனிதகுலத்தின் நன்மைக்காக கூட்டு நல்வாழ்வு மற்றும் செழுமைக்கான உணர்வை மேம்படுத்துவதற்கு இந்த பண்டிகை நம்மை ஊக்குவிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஈத் அல் அதா என்றும் தியாக திருநாள் என்றும் அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகையொட்டி நாடு முழுவதும் அதிகாலையிலேயே மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன தலைநகர் தில்லியில் பதேத்பூர் மசூதி உமர் மசூதி ஜஹாங்கீர்பூர் மசூதி உள்ளிட்ட மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஈத்கா மசூதி மற்றும் போபாலில் தாஜ் உல் மஸ்ஜித் உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன தவிர நாடு முழுவதும் மசூதிகளில் நடைபெற்ற பக்ரீத் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்